இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரணங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து 27 நாம யோகத்தில் நீங்கள் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும், 11 கிரகத்தில் வந்து பவகரணத்தில் பிறந்திருந்தாலும், அல்லது 14 லக்னத்தில் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், மூணு இடங்களில் தான் இருக்கு. சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூணு நாமயோகத்திலேயோ அல்லது பவகரணத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்தால், லக்னத்தில் வந்து 12 லக்னம், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா, அந்த மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் தான் வந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் வந்து கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தான் அதை வந்து நற்பலனை வந்து கொடுக்கும். ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அதனுடைய தசையிலேயோ புத்தியிலையோ தான் வந்து அதிக நற்பலனை வந்து கொடுப்போம். மீதி நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிரும்.
இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, அந்த கிரகங்கள் தான் ஆக்டிவேட்ல இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்த வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிரகம் இல்லைனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி கோச்சாரத்தில் கிரகங்கள் வரதான் போகிறோம், கரெக்டுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இன்னும் ஒரு 10 நாளில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களுமே அது மிருக சிரசத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணியே வச்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகத்தினுடைய காரகத்தில் நம்ம ஏராளமான நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும். அதே வந்து இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவானே வந்து மிருக சிரசம் தான் வர்றார். அப்போ இந்த சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பவகரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த மிருகசேஷத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 8வது மாதத்துக்கு மேலே குரு பகவானாக வரும்போது அதிகப்படியான நன்மைகளை வந்து கொடுத்துட்டு போயிடுவார், கரெக்டுங்களா? ரைட். இப்போ மிருகசேஷத்துக்கு உண்டான உணவு வந்து தேங்காய். மிருகசேஷத்துக்கு உண்டான உணவு வந்து தேங்காய். அதே போல் சித்திரை, சித்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். அவிட்டத்துக்கு உண்டானது வந்து தக்காளி. தக்காளியை வந்து நீங்கள் வந்து குழம்புல வந்து 1-2 போட்டு யூஸ் பண்ணுறதை விட தக்காளி ஜூஸ் அல்லது வந்து அப்போ வந்து தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு அதிகமாக வந்து எடுத்துக்கணும். நீங்கள் தக்காளியை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய யோகங்கள் வந்து அதிகமாகும். பப்பாளி எடுத்துக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம், இளநீர் எடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்னா செவ்வாயினுடைய காரக உணவுகள், முழுத்துவரை, சரிங்களா? முழுத்துவரை, துவரம்பருப்பு ரெண்டுமே. அதே போல் நம்ம துவரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வருது இல்லையா? அப்போ மைசூர் துவரைன்னு சொல்லுவோம் நம்ம, துவரம்பருப்புன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் நாம், சரிங்களா? அதே போல் தெய்வம் அப்படின்னு வரும்போது மிருகசிரிசத்துக்கு வந்து சோமஸ்கந்தன், மிருகசிரிசத்துக்கு சோமஸ்கந்தர், சித்திரைக்கு வந்து காமாட்சி, அவிட்டத்துக்கு உண்டான தெய்வம் வந்து இந்திராணி, ஒன்று இந்த உணவை எடுத்துக்கலாம் அல்லது தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லையா, மிருகசிரசம் சித்திரையை அவிட்டதுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது செஞ்சிட்டே இருக்கும்போது அதிக நன்மைகள் கிடைக்கும். இது என்னைக்கு பண்ணால் நல்லது அப்படின்னா செவ்வாய்கிழமையில் பண்ணலாம். அப்படி இல்லையா, வளர்பிறை தேவையில் வரக்கூடிய சஷ்டி தேதியில் வந்து பண்ணிக்கலாம், அதில் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது. அப்படி இல்லையா, கோச்சாரத்தில் வரக்கூடிய சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகத்திலேயோ பவகரணத்திலேயோ வந்து பண்ணலாம். அப்படி பண்ணிக்கலனாலும் ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் வருகின்ற 19ஆம் தேதி 19/5/2024 இந்த தேதியிலிருந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து திதி யோகம் கரணம் ஜோதிட வகுப்பு வந்து ஆன்லைனில் வந்து நடக்குது. விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து சேர்ந்து பயனடையலாம். கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான். எப்பொழுதுமே நம்மளுடைய வகுப்பினுடைய கட்டணம் வந்து ரீசனபிளாக இருக்கும், 1200 மட்டும்தான், சரிங்களா? அதாவது ஜோதிட வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த தகவலுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 15,000, 5,000 அந்த மாதிரிலாம் வந்து நடத்துவாங்க. வகுப்பு முடிஞ்ச பிறகு தான் தெரியும் இதனால் நம்மளுக்கு எந்த வித பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வகுப்புகள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு வகுப்புகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து ஏதோ ஒரு வகுப்பு திதி யோக காரணத்தில் வந்து பலனளிக்கக்கூடியது. இதில் உள்ள சுற்றுமுகங்கள்லாம் என்ன,
அதை எப்படி நம்ம வந்து பலன் எடுக்கணும், பரிகாரங்களுக்கு நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கணும், இது தனி சப்ஜெக்ட். இது படிக்கணும் அப்படின்னா 10 நாள் வகுப்பு, ரேட் வந்து 1200 ரூபாய். வகுப்பு ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிஞ்சோடனே அடுத்த நாள் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும், சரிங்களா? ஒவ்வொரு நாள் வகுப்பு முடிஞ்சோடனே வீடியோ வந்து வந்துடும். அந்த வீடியோ எப்பொழுதும் உங்கள்கிட்ட தான் இருக்கும், பார்க்கலாம். அதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்த நாள் வகுப்புலையோ அடுத்து கால் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் திதி யோகம் காரணத்தில் வந்து திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி 10 பொருத்தங்கள் வந்து பார்க்கக்கூடாது. 10 பொருத்தங்கள் என்பது ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தடு. அதை தான் காலங்காலமாக பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு பெரிய பஞ்சாயத்துகள், பிரிவுகள், டைவர்ஸ் எல்லாமே நடந்துட்டு. ஸோ திதி யோக கரணத்தின் அடிப்படையில் எப்படி பொருத்தப்போம், அது ஒரு தனி டாபிக் இருக்குது. அவங்களோட ரேட்டும் அதே தான், 10 நாள் வகுப்பு 1200 ரூபாய். அதே போல் திதி யோகம் காரணத்தில் வந்து மருத்துவ ஜோதிடர் ஒருத்தருக்கு வந்து எந்த மாதிரி வியாதிகள் வரும், எப்போ வரும், எப்போ சரியாகும், அது கம்மி பண்ணுறது என்ன வழி, சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, அவங்களோட வழிபாடுகள் என்ன, இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் வகுப்புகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும், அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ரேட்டும் அதே தான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ப்ளட் டெஸ்ட்டு வந்து இப்போ எடுக்கணும். ஒரு சர்ஜரி பண்ணுறோம்னா எப்போ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நல்லது. அதே போல் தீராத வியாதிகளாக இருந்தாலும் தீர்க்கறதுக்கு என்ன வழிமுறைகள், இப்படி வந்து ஒரு நோயை சார்ந்த எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கணும். மருத்துவ முறைகள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா. இப்போ ஆங்கில மருத்துவ முறை இருக்குது, பாட்டி வைத்தியம், பச்சிலை வைத்தியம், ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதி, அரோமா தெரப்பி, பர்மா ஹீலிங் பண்ணுறது, இப்படி நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அக்குப்ரெஷர், அக்கு பஞ்சு இருக்குது. இப்படி அதில் எது எந்த மருத்துவ முறை உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க சுப முகூர்த்த நிர்ணயம். திதி யோகம் காரணத்தை வைத்து சுப முகூர்த்தம் வந்து எப்படி பண்ணணும், நம்ம நல்ல காரியங்களாக ஒரு நாளை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும், எந்த செயல் செய்யும் ஒரு செயலை செய்யும் போது அந்த நாளுக்கு உண்டான திதி யோக கரணத்தை வைத்து நம்ம அந்த செயலை சக்ஸஸ் படிக்கிறதுக்கு அன்றைக்கி என்ன மாதிரி யுக்திகளை வந்து கையாளணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து வந்துடும். ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா வாஸ்து, நியூமராலஜி, பிரசந்தம், எல்லாமே திதி யோக காரணத்தின் அடிப்படையில் தான். திதி யோக காரணத்தின் அடிப்படையில் இத்தனை சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச திதி யோக காரணத்தில் வந்து கிடையாது. கரெக்டாக நம்ம ஒருத்தர் தான் ஸ்டாண்டர்டான விதிகளோடு வந்து வகுப்புகள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். யார் படிக்க விரும்பினாலும் இந்த நம்பரில் வந்து கூப்பிடலாம். வர 19ஆம் தேதியிலேருந்து வகுப்பு நடக்குது. 19/5/2024 வந்து நடக்குது. 10 நாள் கிளாஸு, ஜூம் மீட்டில் ஆன்லைனில் திதி யோக காரண வகுப்பு நடக்குது. ரேட் வந்து 1200 ரூபாய். நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து 9384222998. இந்த நம்பரில் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இதே தான் இருக்குது. வாட்ஸ்அப் இதே நம்பரில் தான் இருக்குது. நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினாலும் இந்த நம்பரில் வந்து கூப்பிடலாம். கட்டணம் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும், சரிங்களா? அடுத்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்தது தான். 27 யோகத்தில் பிரீத்திலையோ விருத்திலையோ சிவம் நாமயோகத்திலையோ நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி,
உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் சூனியம் வைக்கக்கூடிய இடமே இதுதான் இந்த மிருகசீரிசம். அதே போல சித்திரை அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து சூனியமே வைக்கும். சூனியம்னா வந்து அந்த செயலே வந்து நின்று போகிற அளவுக்கு, ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு, நடக்காத அளவுக்கு பிரச்சனைகளை வந்து இந்த இடங்கள் தான் வந்து உருவாகும். ஏன்னா அந்த இடங்கள் தான் உங்களுடைய அனைத்து பாவ கணக்குகளுமே வந்து அங்கே தான் இருக்கும். அது நீங்கள் வந்து என்றைக்கு வந்து சரி பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். கண்டனா கண்டன்னு தான் நம்ம வந்து எதையும் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறதோ பில்டப் பண்ணுறதோ நம்மளுக்கு என்னுடைய வீடியோஸில் வந்து இருக்காது. அது வீடியோவாக இருந்தாலும் சரி லைவாக இருந்தாலும் சரி மேட்ரு என்ன அதுதான் சரிங்களா. இதை பண்ணுங்க சரியாகும்னா நிச்சயமாக வந்து சரியாகும். இப்போ நீங்கள் மிருகசீரிச நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா முசிறியில் இருக்கக்கூடிய சந்திரமௌலி சொல்லுங்க. முசிறியில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் போகும்போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். சித்திரைக்கு வந்து நம்ம திருவையாறுல இருக்கக்கூடிய பதஞ்சலி ஈஸ்வரர் திருவையாறு, இருக்கக்கூடிய பதஞ்சலி ஈஸ்வரர் அவரை போய் தரிசனம் பண்ணதும் அவிட்டத்தினுடைய தோஷம் போகிறதுக்கு வந்து கொடுங்கொடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர் அவரை போய் தரிசனம் பண்ணும்போது இந்த தோஷம் வந்து நிச்சயமாக வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம்தான் இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த லக்னம் 12 லக்னமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் டெவலப் ஆகும்னு சொல்லலாம் சரிங்களா. மொத்தம் 9 டீமில் 7 டீம் பார்த்தாச்சு, இன்னும் 2 டீம் இருக்குது. இந்த தகவல் எல்லாமே வந்து புதுமையாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக சொல்கிற உங்கள் எதிர்காலம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சரிங்களா. சரி அடுத்தது